ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி வந்து நம்ம முளைக்கட்டிய கொண்டக்கடலையை வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் முளைக்கட்டிய கொண்டக்கடலையை வச்சு பண்ணால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதில் வந்து அரிசி சில பருப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முளைக்கட்டிய கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்னால் இது 1/4 கிலோ அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை வந்து ஊற வச்சுட்டு முளைக்கட்டினதுனால இதை ஊற வைக்கும்போது எவ்வளோ போட்டோமோ அதை விட சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பச்சரிசி 1/4 கப், பாசி பருப்பு 1/4 கப், கருப்பு உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். முளைக்கட்டைய கொண்டக்கடலையோடு சேர்த்து இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சது தான் இது. உரப்புக்கு 4 சிவப்பு மிளகாய் வத்தல். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் மாவாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இதோட அந்த 4 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு. இந்த உப்பு நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு. இந்த பதத்தில் தான் அரைச்சி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட அடை மாவு அளவுக்கு மொத்தமாக அரைக்க முடியாதுங்கிறனால நான் 2 பிரிவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த கொழுக்கட்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 சிவப்பு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேங்காய் பற்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பற்களை வந்து நம்ம வதக்க முடியாது எண்ணெயில், அதனால் நம்ம இன்டைரக்டாக இந்த மாவு மேலே சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடும். அந்த சமயத்தில் இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இதில் இருக்க அந்த நீர்த்து இருக்க தன்மை வந்து பெயிருச்சு, இது நல்லா கெட்டியாயிருச்சு, இது தயாராகிடுச்சு. வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம். அடுத்து இட்லி பாத்திரம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன், அடியில் தண்ணி விட்டு. இப்போ வந்து அந்த இட்லி தட்டில் வந்து இந்த பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையை வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வெந்தாச்சு. இதில் வந்து ஏதாவது ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். நமக்கு வந்து சத்தான சுவையான முளைக்கட்டிய கொண்டக்கடலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கு வந்து நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விதமான சட்னியும் இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஏதாவது சாம்பார் இருந்தால் கூட சாம்பாரோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் நம்ம வந்து எப்போவுமே ஹெல்த்தியான சாப்பிடணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு பண்ணும்போது இந்த தேங்காயை வந்து நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. பல்லு பல்லாக கீரை வேண்டாம், ஏன்னா அது கடிச்சு சாப்பிட முடியாது. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.